மேலே நேற்றைய தினம் எங்களுடைய மக்கள் தங்களுடைய மதங்களிலே பூசிக்கின்ற போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வுகள் பெரும் வெள்ள மக்கள் வெள்ளத்திலே நிறைவேறியது. இதற்கு ஒரு நல்லின சமிஞ்சையாக ஜனாதிபதி அவர்கள் செயல்பட்டது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அந்த வகையிலே ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய அந்த உணர்வு பூர்வமான செயல்பாட்டை செய்த எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்பாடு செய்த ஜனாதிபதிக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கொண்டு போக்குவரத்து காரணமாக நேரம் காணாததால் போக்குவரத்து சம்பந்தமாக சில விடயங்களை எடுத்து கூறலாம் என்று நினைக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் பத்திரிகை அமைச்சராகவும் ஊடக அமைச்சராகவும் இருக்கின்றபடியால் சில விடயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது இந்த போக்குவரத்து சம்பந்தமாக பார்க்கின்ற போது பொதுவாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த சிடிபி பஸ் சேவை என்பது மிக ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கு. காரணம் என்னென்றால் அமைச்சர் பேசுகின்ற போது அவரே சொன்னார் அந்த போக்குவரத்து சம்பந்தமாக இந்த நடவடிக்கைகளும் கடந்த காலங்களிலே செய்யப்படவில்லை என்று. அங்கே நாங்கள் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே சிடிபி சம்பந்தமாக பேசுகின்ற போது அவர்கள் உறுதி பாகங்கள் இல்லை என்கிறார்கள், டயர் இல்லை என்கிறார்கள், பஸ்கள் இல்லை என்றார்கள், பாடசாலை பிள்ளைகள் நடந்து போகின்ற அவல நிலை எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறது அமைச்சர் அவர்கள். ஆகவே இந்த போக்குவரத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதும் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் வயதானவர்கள் நடந்து வந்து பல கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் ஏறுகின்ற ஒரு நிலை காண ஊர்களுக்கு பஸ் ஓடவில்லை. ஏன் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற துணைக்களங்கள் சொல்லுகின்ற டிடிபி காரியாலயம் சொல்லுகின்ற விடயம் என்னென்றால் டயர் இல்லை என்றாங்க, பஸ்கள் இல்லை என்றாங்க, உறுதி பாகங்கள் இல்லை என்றான். அதுகளை நீங்க கவனத்தில் எடுத்தால்தான் இந்த பஸ்ஸை இருக்கிற பஸ்ஸையாவது ஓட்டுகின்ற ஒரு நிலை காணப்படும். அதை விட ரயில்வே மன்னாரிலே உண்மையிலே ஒரே ஒரு தரம் தான் ரயில் ஓடுகிறது, புகையிரதம் ஓடுகிறது. யாழ்ப்பாணத்திலே புதிய புகையிரதங்களை ஆரம்பித்து அது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு நன்றி சொல்கின்றோம். அதே போல மன்னாரிலும் இந்த புகையிரதத்தை தொடர்ந்து ஓட விடுகின்ற அந்த நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். என்றால் பஸ்ஸில் இன்றைக்கு பஸ்ஸுடைய காசு டிக்கெட்டின் காசு பெறுமதி கூட இருக்கிறபடியால் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஏன் நாங்கள் உட்பட இப்பொழுது நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ட்ரெயினை தான் பயன்படுத்துவோம். வன்னாரில் இருந்து நாங்கள் இங்கே வாரண்டா எங்களுக்கு ட்ரெயின் போக்குவரத்து என்பது இல்லாது இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே இந்த சிடிபியையும் ட்ரெயின் போக்குவரத்தையும் உங்களுடைய கவனத்திலே செலுத்த வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் வவுனியாவுக்கு வந்த நேரம் இந்த முறைப்பாடு சொல்லப்பட்டது. தான் நடவடிக்கை உங்களோடு பேசி நடவடிக்கை எடுப்பதாக அங்கு சொல்லியிருந்தார். ஆகவே நீ நல்ல அமைச்சர், இந்த விடயத்திலே உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். பந்துலங்கத்துமா கரு ஒபுத்துமாக இல்லீம பிடிபந்த அப்பி விசேஷ அவதான கிரமகரணம் நமக்கு மற்ற பொடி பிரச்சனையா கேண்ட தீனோ மகவைந்தாங் யாப்பனை எனக்காங் தும்பிரிய மாச பாகட்டு நத்தர கரண்ட தீனோ அப்ரேல் ஜனவரி மாசி பாலுஸ்வினி தேய்தா மோத அப்பி திகட்டம தும்பிரிய வெடிக்கல யாப்பனை தக்வா மே மகவைந்தாங் என்னம பெரி தத்வேட்டு மே மார்கிய பிடிசக்கரக்கல்ல நத்தினிசா மாச பாக ඇතුළතේ ඒක නිම කරනවා එතකන් ඇතිවෙන දුෂ්කරතාවය ඉවර වෙනකොට අපිට පුළුවන් වෙනවා වඩා හොඳ මන්නාරම වවුනියාව මේ යාපනය කංකසන්තුරේ දුම්රිය මාර්ගය ඉතාම හොඳ දුම්රිය මාර්ගයක් බවට ලබන වර්ෂයේ තුලදී පත් කරලා දෙන්න. සීටීබී ඩිපෝයේ තියෙන ප්‍රශ්නේ විසඳ. ආමචරවර්ගලේ ஒரு පුරලාමෙන්ට නිකුත්ෙන් ඉඳ යාල්පාණම් ඕඩ මුඩියාද ඉපල ඉදන්ද. නිංග රෝට චපනිරරතකාන முறையை கையாளுறதுக்காக யாழ்ப்பாணம் ஓடையில அந்த ட்ரெயினை நீங்க வவுனிய மன்னார் கோட்டல அந்த முத்துமான சமக මේ අලුතෙන් ඇති වෙන ජනවාරි මාසයේ ඇති වෙන තත්ත්වය පිළිබඳ වැඩසටහනක් තීරණය කරන්න ඉස්සෙල්ලා කතා කරමු. නන්දි அமைச்சரவர்களே, அடுத்தது உங்களுடைய அமைச்சுக்கு கீழே வருகின்ற பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அந்த ஊடகம் சம்பந்தமாக கரிசனை கொண்டவர் என்ற அடிப்படையில் எங்களோட ஊடகவியலாளர் மிகவும் ஒரு கஷ்டத்துக்குள்ளான சூழ்நிலையிலே இருக்கிறார். அவர்களுக்கு வங்கி கடன் கொடுப்பதில்லை அமைச்சரவர்களே. காரணம் அவர்களுக்கு அந்த வார ஒவ்வொரு அரசாங்கமும் ஓய்வூதியத்தை அறிவிக்கிறது. ஆனால் அந்த ஓய்வூதியம் வந்து ஒழுங்காக அவர்களுக்கு இன்று இட்ட வரைக்கும் அந்த திட்டம் செலுத்தப்படுவதில்லை. மற்ற நிரந்தர வருமானம் என்பது அவர்களுக்கு இல்லை. இப்போ தனிய ஊடகத்தை நம்பி இருக்கின்ற குடும்பங்கள் இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையிலே அவர்கள் மிகவும் ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை காணப்படும். ஆகவே அந்த வங்கி கடன் எடுப்பதற்காக போனாலும் கூட அவர்களுக்கு அந்த வங்கி கடன் கொடுப்பதற்கான தடைகள் இருக்கிறது. ஆகவே அவர்களை அந்த ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஒரு
விடயங்களை அல்லது இந்த நாடு எப்படி இருக்கிறது என்று எல்லோருக்கும் வெளியிலே காட்டுகின்ற துறை இந்த ஊடகத்துறை. ஆகவே இந்த ஊடகத்துறையிலே வேலை செய்த சாதாரண இளைஞர் யுவதிகளுக்கு அந்த அரசாங்கம் உங்களுடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சு அவர்களுக்கு கரிசனை காட்ட வேண்டும். ஆகவே அந்த விடயத்திலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். நீங்க சொன்னீங்க, பல பேர் வழியில இருக்கிறாங்க, மற்றது பயத்தில் இருக்கிறாங்க. அந்த ரீதியிலே நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் உரையாற்றினீர்கள். உண்மையிலே இங்கே இருக்கின்றவர்களை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். அவர்கள் குழந்தைகளோடு இருக்கிறார்கள், மனைவி பிள்ளைகள் குழந்தைகளோடு இருக்கிறார்கள். வீட்டு திட்டங்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்படுவதில்லை, வங்கி லோன்கள் கொடுக்கப்படுவதில்லை. முறை ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு மோட்டார் சைக்கிள் கொடுப்பதாக சொன்னார்கள், அதுவும் இல்லை. மொத்தத்திலே அந்த நிறுவனம் கொடுக்கின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு எப்படி இந்த பொருளாதாரத்தை வீழ்ச்சியில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செலுத்த முடியும் என்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பத்திரிகை தாள் அச்சிடுகின்ற தாள் வந்து வரி செஸ்வரி என்று அஞ்சு வீதம் நீங்கள் கூட்டியிருக்கிறீர்கள், அஞ்சு வீதம் செஸ்வரி போடுகிறீர்கள். அதிலே நீங்கள் அந்த வரியை குறைத்தால் இன்னும் அவர்கள் அந்த கம்பெனிகள் கூடுதலாக மேன்மையடையும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே அமைச்சர் அவர்களே, எப்படி இந்த ஊடகத்துறையிலே இருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு அந்த அவர்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தி அவர்களுக்கான அன்றாட செயல்பாடுகளை செய்வதற்கான அவர்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையிலே படிக்க வைப்பதற்காக அவருடைய எதிர்காலத்தை நீங்கள்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகின்றேன். வெளிநாட்டு அமைச்சர் அவர்கள், நான் சில ஆலோசனைகளை இந்த வெளிநாட்டு அமைச்சருக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் இளைஞர், நிச்சயமாக இதை கையாள வேண்டும். இந்த வெளிநாடுகளிலே மீனவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள், இந்தியா உட்பட ஏனைய நாடுகளிலே பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களை எடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். இப்போ இந்தியாவிலிருந்து வார மீனவர்களை பிடித்து உடனே விடுதலை செய்வதற்கான முயற்சியை அந்த விவசாயிகள் காலியாலயம் செய்கிறது. அந்த மீனவர்கள், இந்திய மீனவர்கள் பிடித்தார். அதே போல எங்களுடைய நாட்டு மீனவர்கள் பிடிபடுகின்ற போது நீங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு கலந்துரையாடி அவர்களை வெளியில் எடுப்ப, பல வருடங்களாக அவர்கள் எல்லை தாண்டி போய் பிடிபட்டிருக்கிற நிலையிலே அவர்களை எடுக்க வேண்டும் என்பது. அது சட்ட இப்போ பாஸ்போர்ட் மாற்றங்கள், அது வந்து உண்மையிலே சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். அப்படியானவர்கள் பல வருடங்களாக இந்தியாவிலெல்லாம் இருக்கா, அவர்களை எடுத்து இங்கே எப்படி கையாளுவது என்பதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். சட்ட ரீதி அல்லாத செயல்பாடுகளை செய்தவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கும், அந்த வகையில் உங்களுடைய கரிசனை அவர்களோடு இருக்க வேண்டும். அவர்களை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.